வெல்கம் டு ஏசிஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் பாரத மந்திரிய நாட்டங்கள் இது ஆறாம் வகுப்பில் இந்த கவிதை கொடுத்துருக்காங்க இது எழுதினது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாராபாரதி அவர்கள் இப்போ நம்ம இந்த கவிதையை பார்க்கலாம் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது தெய்வ வள்ளுவன் நெய்த குரல் தேசம் உடுத்திய நூலாடை மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை காளிதாசனின் தேர்சை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது கன்னிக்குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூதொடுக்கும் மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசலிது எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலை கூடும் புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது அன்னை நாட்டின் அமுத சுரபிக அந்நிய நாடுகள் பசித்தீர அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது இந்த பாடலை வந்து எழுதியவர் யார் அப்படின்னு தாரா தாராபாரதி அவர்கள் இப்ப இந்த பாடலுக்கான பொருள் பார்க்கலாம் முதல்ல புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நம்மளுடைய இந்திய நாடு தான் பல புதுமைகளை செய்த நாடு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்குது தான் அது புதுமைகள் செய்த தேசம் இது பூமியின் கிழக்கு வாசல் இது பூமியின் கிழக்கு வாசலாக திகழும் நமது இந்திய நாடு பல புதுமைகளை செய்த நாடு செகண்ட் பாருங்கள் தெய்வ வள்ளுவெய்த குரல்தான் தேசம் உடுத்திய நூலாடை திருக்குறள் தான் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குது அடுத்தது பாருங்க மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வே மேலாடையாக விளங்குது அடுத்தது காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்க காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்களெல்லாம் காவிரி கரை வரைக்கும் எதிரொலிக்கிறான் அடுத்தது கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க கம்பனின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு கங்கை ஆற்றின் அலைகள் வந்து இசையமைக்கின்றனவாம் அடுத்து கன்னி குமரியின் கூந்தலுக்காக காஷ்மீர் தோட்டம் பூ தொடுக்கும் குமரிமுறை ஆகிய கன்னியின் கூந்தலுக்கு காஷ்மீர் மலர்கள் வந்து மாலையாக தொடுக்கப்படுகின்றனவா மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும் மேற்கே தோன்றும் நதிகள் எல்லாமே கிழக்கு எல்லை வரைக்கும் பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கின்றன அடுத்தது புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம் புல்வெளி எல்லாமே பூக்கள் மலர்ந்து பொற்காலமாக புன்னகை புரிகின்றன அப்படின்னு இந்த லைனில் சொல்கிறாங்க அடுத்தது கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கல்லை கட்டி நிறுத்திய கலைக்கூடம் கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் கல்லில் செதுக்கிய சிற்பங்கள் எல்லாமே காவிய கலைக்கூடமாக காட்சி தருகின்றன அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அன்னல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்று கோலாக குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு நம் நாட்டுக்கு மட்டுமல்லாமல் பிற நாடுகளுடைய பசியையும் போக்கி வருது அறத்தின் ஊன்றுகோலாக காந்தியடிகளுடைய அகிம்சை அப்படின்ற சிறிய கைத்தடி விளங்குது அப்படின்னு தாராபாரதி அவர்கள் இந்த கவிதையில் சொல்லியிருக்காங்க ஸோ இது பா படித்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எளிமையான வரிகள் தான் இப்போ நம்ம நூல்வழி பார்க்கலாம் இதில் இருக்க சொல்லும் பொருளும் எளிமையானது நமக்கு தெரிஞ்சது தான் மெயினாக உண்மை தேசம் நாடு இப்போ நூல்வழி பார்க்கலாம் பாருங்கள் தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின் செகண்ட் பாருங்கள் ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் ஞாயிறு என்னும் அடைமொழி பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராபாரதி அவர்கள் ஃபஸ்ட்டு வந்து தாராபாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன செகண்ட் வந்து ஞாயிறு என்னும் அடைமொழியை பெற்றவர் தேர்ட் வந்து இவருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னா புதிய விடியல்கள் இதியங்கள் கிழக்கு விரல் நுழி வெளிச்சங்கள் இதெல்லாமே தாராபாரதி அவர்கள் இயற்றிய நூல்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்க பாரத மண்டிய நாட்டங்கள் இந்த பாடல் வந்து தாராபாரதியின் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து கொடுத்துருக்காங்க அதில் இடம்பெற்றுள்ள ஒரு கவிதை தான் இது பாரத மண்டய நாட்டங்கள் கண்டிப்பாக இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் subscribe button thanks for watching thank you